ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து நாம் ரவையில் உப்புமா தான் செய்வோம். ஸோ பட் ஆனால் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நாம் செய்யலாம். ஓகே, கிச்சடியாக அதுக்கு தேவையானது வந்து ஒரு கேரட்டு, ஒரு நாலஞ்சு பீன்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பில்லை, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. ஓகே, ஸோ இப்போ நாம் ஒரு வாணலியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் யூஸ்வலாக நாம் தாளிக்கிற பொருட்கள் தான் கடுகு, சீரகம், சோம்பு, கடலை உளுந்து ரெண்டும் சேர்ந்து கலந்தது. நீங்கள் தனித்தனியாக எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து கடலை பிடிக்கும், சில பேருக்கு உளுந்து பிடிக்கும். அண்ணா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தனியாக சீட்ஸ் ஆட் பண்ணுவேன், அதாவது கொத்தமல்லி விதைகள் உங்களுக்கு வேணும்னா போடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ பீசஸ் ஆஃப் குறுமிளகு பெப்பர், ஏன்னா எல்லா சமையல்லையுமே அட்லீஸ்ட் ரெண்டு பெப்பர் ஆட் பண்ணால் அந்த ஃபுட்டில் இருக்கிற பாய்சன் எல்லாம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் எப்போவுமே வந்து அந்த பழக்கத்தை வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுனா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். ஸோ இதில் வந்து நாம் வெங்காயம் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வெங்காயத்தை வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதாவது பொன்னிறமாக வரணும் அப்படிங்கிறதுல அவசியம் இல்லை. வெஜிடபிள்ஸ் எப்படி வந்து ஃப்ரை ஆகுதோ அதே மாதிரி வெங்காயம் ஃப்ரை பண்ணால் சாப்பிடும்போது சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம், பச்சை வாசம் போய் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக வர அளவுக்கு. அண்ட் காய் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு அரைப்பதம் வெந்தாவே போதும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைக் சாட்டே பண்ணும்போது, அதாவது காய்கறி வெங்காயம் இதெல்லாம் வதக்கும் போதே உங்களுக்கு கிச்சடியோட வாசம் வரும். ஆக்சுவலாக கிச்சடிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த ப்ராசஸ் தான். நம்ம கேரட் பீன்ஸ் வெங்காயம் வதக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஃப்ளேவரே கொடுக்கும். நம்ம தனியாக அடிஷ்னலாக வேறு எந்த ஃப்ளேவருமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சமையலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டு யூஸ் ஆகிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம யூஸ்வலாக தோசை, இட்லி பொடி இதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம ஊற்றி சாப்பிடுவோம், பட் ரெகுலர் சமையலுக்கே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து கிரவுண்ட் ஆயில் ஆர் தேங்காய் எண்ணெய் இன்னும் செக்கில் ஆட்டினது வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஹ்வா ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இழுப்ப எண்ணெய். ஓகேவா, நெய் மாதிரியே இருக்கு பாருங்க, இதுவும் வந்து லைட்டாக ஒரு டிஞ்ச் ஆஃப் கசப்பு தான் இருக்கும், பட் ஆனால் இதுவும் நமக்கு டேஸ்ட் பழகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. யூஸ்வலாக வந்து இழுப்ப எண்ணெய் நிறையா வீடுகளில் விளக்கேற்றுறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா அதிலிருந்து வர நறுமணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை வந்து நாம் ரெகுலர் சாப்பாட்லேயே சேர்த்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பசு நெய்க்கு பதிலாக நீங்கள் மஹ்வா ஆயில், அதாவது இழுப்ப எண்ணெய் ஆர் இழுப்பை நெய், நெய்யும் சொல்லுவாங்க எண்ணெய்னும் சொல்லுவாங்க, ஏன்னா எப்படி நெய் மாதிரி வந்து கெட்டியாக இருக்கு பாருங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டு எண்ணெய்களை நிறையா யூஸ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ரீஃபைன்ட் ஆயில், பாம் ஆயில் இதையெல்லாம் காட்டிலும் இந்த எண்ணெய் தான் வந்து நமக்கு நம்ம உடல் வாகுக்கு இங்கே இருக்கிற மண்ணோட ஆயில்ஸ் இதெல்லாம்.
ஸோ இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரிஃபைன் ஆயிலுக்கு பதிலாக வந்து நிறையா இந்த ஆயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும், அண்ட் பச்சை வாசம் போய் அதோட வாசமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் வதங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிருக்கும். ஸோ அந்தளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த சமயத்தில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அப்படி தான், நல்லா வந்து வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதாவது நல்லா காயணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம யூஸ்வலாக தக்காளி தொக்குக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இதுவும் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் வதக்கிற மாதிரியே தக்காளி நறுக்கிற மாதிரியே தக்காளியும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிங்க. நறுக்கி தக்காளியோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்க விட்டுடலாம். நான் ஃபுல்லாக பேசுகிறேன், ஏன்னா வந்து நம்ம ஸ்டாண்டு வந்து இன்னும் கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதனால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கிங் வாக் செய்யும்போது இது மட்டுமே, நம்ம ஃபுட்டு மட்டுமே வந்து மெயின் ஹைலைட்டாக இருக்கட்டும். கரெக்டாக என்னையை பார்க்க போகிறீங்க, ஃபுட்டை தானே பார்க்க போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம். நான் யூஸ்வலாக எல்லா டிஷ்ஷஸ்க்குமே மஞ்சப்பொடி சேர்த்துவேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்து நம்ம பாஸ்தா மேக்ரோனி எல்லாம் கூட இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணுறது. தேங்காய் பால் ஊற்றி நம்ம க்ரீம்கெல்லாம் அதுலேயுமே வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன். நிறையா வேணாம், லைட்டாக ஒரு டின்ச் அவ்வளோதான். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லா ஃபுட்லேயுமே வந்து ஒரு ஒரு ஸ்மால் நோ 2 pieces ஆஃப் குறுமிளகு அண்ட் டின்ச் ஆஃப் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்கு ஃபுட் பாய்சன் எல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம், தக்காளியும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதெல்லாம் வதங்கினது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் வந்து நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு, ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தண்ணி வந்து எப்பவும் ஊற்றுற அளவு விட ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உதிரி உதிரியாக சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி சாப்பிட்றேன், அதனால் ரெகுலராக ஊற்றுற மாதிரி லைக் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் நாம் ரவையை சேர்த்துடலாம். ஸோ இப்போ கையில் வச்சுக்கோங்க, வதக்கும் போது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ யூஸ்வலாக நம்ம உப்புமா வந்து வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கி செஞ்சிடுவோம். ஸோ அது வந்து சில சமயம் நமக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? அண்ட் இந்த மாதிரி கிச்சடியாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து கேரட் மட்டுமாவது போட்டு கூட செய்யலாம். கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிரேட்டரில் சொருவிக்கலாம். ஸோ நம்ம எப்படி வந்து சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். எவ்வளோ குயிக்காக முடியுமோ, எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அப்படி நாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற பொருட்களெல்லாம் ஆட் பண்ணி நாம் செஞ்சோன்னா நமக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி மீல் நாம் கொஞ்சம் காய்கறிகள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எதுவாக இருந்தாலும். ஸோ பாயில் ஆக ஆரம்பிக்குது. இது பாயில் ஆகிற வரைக்கும் தாங்க டைமு.
பாயில் ஆகி நம்ம ரவை போட்டுட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல ரவை உடனே குக் ஆயிடும். ஸோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரவா சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் வந்து ராகி சேமியா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் இதெல்லாம், வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஐயோ எனக்கு சமைக்கவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக சமைக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம், ஹெல்தி மீல்ஸ். ஓகேவா, நம்ம ஒன்றே ஒன்று கரெக்டாக பார்க்க வேண்டியது எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது தான். தண்ணி அளவு தான் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் உப்பு, உப்பு நீங்கள் கம்மியாக போட்டுட்டால் கூட பரவாயில்லை, சைட் டிஷ் ஏதாவது வச்சு சமாளிச்சுக்கலாம். ஸோ அதனால் உப்பை எப்போவுமே கம்மியாக போட்டுக்கோங்க. கடைசியில் ஃபுட்டுக்கு கம்மியாக இருந்தால் கூட லைட்டாக நீங்கள் அது மேலே தூவி கூட சமாளிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் எனக்கு உப்பு போட தெரியாது, எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வெறும் எக்ஸ்கியூஸ் தான். ஓகேவா, ஸோ இப்போ நாம் பாயில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நாம் ரவா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரவா போடும்போது ஒரு டம்ளர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் இப்படி, ஏன்னா ஒரே முட்டை எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் இப்படி லைட்டாக போட்டு போட்டு கிளறிட்டே இருங்க. அண்ட் ரவை போடும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஹை பாயில் இருக்கும்போது அது உடனே குக் ஆகி கட்டி ஆகிடும். ஆட் பண்ணுற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஆட் பண்ண பண்ணவே உங்களுக்கு அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பாயில் ஆகிடுச்சு. நாம் கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட்டோம்னா உங்களுக்கு ரவா கிச்சடி இன்னும் ஒரு 1 மினிட் தாங்க ரெடி ஆகிடும். இப்போ நாம் சிம்மில், அதே மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சிம்லேயே வச்சு பாயில் பண்ண விடுங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் வரும். அண்ட் கரெக்டாக எல்லா ரவையும் வந்து ஒரே மாதிரி பாயில் ஆகும், கட்டி கட்டியாக இல்லாமல். ஓகேவா, அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் குக் ஆகிற பொருட்களெல்லாம் வந்து நாம் சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு அண்ட் ரவையும் வந்து வெந்துடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம தண்ணி சுண்டுனா போதும், நம்ம ரவை ரெடி ஆகிடும், ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுனா கரெக்டாக இப்படி செட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆகும் போதே வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சானும் தெரியும், ரவை வந்து பாதி வைக்கடா இல்லாமல் நல்லா பாயில் ஆகிடுச்சானும் தெரியும். ஸோ இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் கரட்டி விடுங்க. இந்த மாதிரி கடைசியாக உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இலுப்பை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு நெய் தான் பிடிக்கும் அப்படின்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிச்சடி கலர்ஃபுல்லாக எப்படி ரெடி ஆயிருச்சு பாருங்க. ஸோ அவர் ரவா கிச்சடி இஸ் ரெடி. ஸோ ரவா கிச்சடிக்கு பெஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிங்க. ஸோ ஒரு அரை மூடி தேங்காய் சட்னி, தேங்காய் போட்டு உங்களுக்கு சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லைக் பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, கடலை இது போட்டு கொஞ்சம் புளி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஞ்சியாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. யூ கேன் ஈட் இட் டெலிஷியஸ்லி வித் அவர் ஹெல்தி ரவா கிச்சடி. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிஷியஸாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பை பை.